சார் பக்கத்தில் சார் இருக்க வந்துடுற சார். ஸோ எங்கே தம்பி போகிறீங்க? காந்திபுரம்ண்ணா. அப்படியா, நான் ஜங்ஷன் வரைக்கும் தான் போவேன். சரி, நான் ஜங்ஷன்லேருந்து இறங்கி நடந்து போய்க்கிறேண்ணா. சரி, ஏறுங்க. என்னப்பா உன் பேக் இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னப்பா ஒர்க் பண்ணுற? ஆ, நான் சேல்ஸ் பர்சன்ண்ணா. வீடு வீடாக போய் ஹவுஸ் கிளீனிங் ப்ராடக்ட் எல்லாம் தெரியுங்களா, அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி, அப்போது நான் வேணா உன்னை அந்த கள்ளிப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிடுறேன். அங்கேருந்து உனக்கு காந்திபுரத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் கிடைக்கும். இல்லைண்ணா, ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கேட்டோ நடந்தோ நான் மைல்கள் போய்க்கிறேன். அங்கேருந்து காந்திபுரத்துக்கு பஸ் ஏறி. எனிவே நீ மைல்கல்லேருந்து போனாலும் அந்த கள்ளிப்பட்டிலேருந்து போனாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தானே உனக்கு? ஒரே டிஸ்டன்ஸ் தானா? ஆனால் கள்ளிப்பட்டியிலேருந்து பஸ் டிக்கெட் 35 ரூபா, ஆனால் மைல்கல்லேருந்து 25 ரூபா தான். அதான் யோசிக்கிறேன். ஆனால் மைல்கல் போய் போனால் உனக்கு பஸ் வர லேட் ஆகுமே. ஒரு 10 ரூபாய்க்காண்டி வெயிட்டை தூக்கிட்டு ஏன் அவ்வளோ தூரம் போகணுமா? நான் வேணா உனக்கு அந்த 10 ரூபாய் கொடுத்துறேன். இல்லை, காசெல்லாம் ஒன்று வேணாண்ணா. இன்கேஸ் பஸ் வர லேட்டானா கூட ரெண்டு வீட்டுக்கு போய் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன ஜங்கில் இறக்கி விட்ருங்க. சரிப்பா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம லைஃப்பில் அலட்சியமாக நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் மற்றவங்க லைஃப்பில் அடிப்படை தேவையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வாழ்வாதாரமாகவே இருக்குது.